செல்லங்களா, கண்மணிகளா, எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் க்ஷேமமாக, சௌக்கியமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியாக, ரம்மியமாகவும் இருக்கிறீங்களா? இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒன்று நாம் இன்றைக்கி சந்திக்கிறோம். என்ன அப்போ மகிழ்ச்சியோடு தான் இருக்கணும். கவலை, கண்ணீர், கஷ்டம், நஷ்டம், வேதனை எதுவாயினும் எல்லாம் இப்போ பறந்து ஓடிடணும். என்ன சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நீர் தந்த வரங்கள்
அரசர்கள் நன்றி ஐயா. இவை எல்லாமே நீர் எனக்கு தந்தீர் ஐயா. உன்னிடல்லாக்கு நன்றி ஐயா. நன்றி எங்கள் தந்தையே. எனக்கு அருமையானே, ஒரு அன்பு மகள், அவளுடைய பேர் கேரன், ஒரு குறிப்பிட்ட ஊரில் வசித்து வந்தாள். அவ பாருங்க, நல்ல கடினமான உழைப்பாளி. காலையில் 9 மணிக்கு அல்லது 8 மணிக்கு விட்டு விட்டு புறப்பட்டு போவான். 9 மணிக்கு கரெக்டாக ஆஃபீஸில் ஆஜராகி 9:00 5 மணி வரைக்கும் உட்காந்த இடத்த விட்டு அகராமல் சின்சியராக ரொம்ப நேர்த்தியாக அவருடைய வேலையை கண்ணும் கருத்தமாக செய்வார். அப்புறம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் லஞ்சு, மதியானம் சாப்பாடு நேரம் போய் சாப்பிடுவான். சாப்பிட்டாலும் 1/2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு உடனே வந்து கொஞ்ச நேரம் தன்னுடைய சக ஊழியர்களோட ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஓய்வு எடுத்துட்டு கரெக்டாக 1 மணிக்கு வந்து உட்காருவான். அப்புறம் 5 மணி அடிக்கிற வரைக்கும் சில ஃபேக்ட்ரியெலாம் சங்கு ஊதுவாங்க, அது வரைக்கும் நல்லா வேலை செய்வான். இதுதான் அவளுடைய டெய்லி ருட்டீன். இப்படி அவளுடைய உத்தமத்தனத்தை உண்மைத்தனத்தை பார்த்து அவளுடைய மேல் அதிகாரிகள் அவளுக்கு வந்து ப்ரொமோஷன் உயர்வு, பதவி உயர்வு அவளுக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். சம்பள உயர்வு ஒரு பக்கம், பதவி உயர்வு ஒரு இன்னொரு பக்கம். ஒரு நாள் ஆஃபீஸில் கடினமான வேலை, 5 மணிக்குள்ளே வேலையை முடிக்க முடியல. இப்போது கேரன் வந்து வீட்டுக்கு தான் வேலையை எடுத்துகிட்டு வந்து செய்யணும். ஸோ 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு புறப்பட்டான். பஸ்ஸில் அல்லறி மோதி, என்ன சின்ன பண்ணாமல் எடுத்து, உங்களுக்கு தான் தெரியும்ல நம்ம ஒரு பஸ்ஸில் அப்படி இருக்கோன்னு. வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவளுடைய மேஜிக்கு முன்பதாக லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு உட்காந்தான். வேலை செய்யணும், அடா சோறு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவளுக்கு சோர்வு. ஐயோ வேலை செய்யணுமேனு ஒரு பெரிய மன அழுத்தம் ஒரு பக்கம், சரீரமெல்லாம் ஒரே வலி. சரி, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி இந்த யோகா ஸ்நானம் பண்ணுற மாதிரி இப்படியே கொஞ்சம் தியானம் பண்ணுவோம் என்று இப்படி கண்களை மூடிக்கொண்டு இயேசு பெருமானே என்று அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு தியானம் பண்ணார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், 1 நிமிஷத்துலேயே உச்சந்தலை முதல்ல உள்ளங்கால் வரை இருந்த அவ்வளோ வலி, வேதனை, கஷ்டம், சோர்வு பறந்தோடிடுச்சு. புதுசாக பூத்த மலரை மாளி ஃப்ரெஷ் ஆகிட்டான். பெரிய ஆச்சரியம் இல்லையா? இதே மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு உண்டாயிடுச்சு 1991. அப்போ தான் முதல் முறையாக நான் ஒரு சிறு புஸ்தகம் ஒன்று எழுதுனேன், ஸ்திரீகள் தேவனுக்கு விசேஷித்தமானவர்கள், வுமன் ஆர் ஸ்பெஷல் டு காட்னு. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உட்காந்த இடத்த விட்டு நகராமல் அந்த புக்கை வந்து எழுத ஆரம்பித்தேன். சாப்பாட்டுக்கு மாத்திரம் போயிட்டு வந்துடுது. ஒரு 2 நாள் கழித்து அப்படி இதே மாதிரி கேரனுக்கு வந்த மாதிரி சோர்வு, பயங்கரமான சோர்வு. என்ன நைட்லேயும் வந்து நைட்லேயும் ஒரு 8-9 மணி வரைக்கும் உட்காந்து புக்கை எழுதுவேன்.
அப்புறம் இந்த மூணாவது நாள் தாங்க முடியல, கொஞ்சம் நேரம் போய் படுத்து இளைப்பாருவோம் அப்படின்னு நினச்சேன் மத்தியான நேரத்தில். சரி, இப்படியே பெட்டில் போய் சாஞ்சேன். சாஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு எண்ணம் தோணுச்சு, எதுக்கு இப்படி சாயிரும், கொஞ்சம் அப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு ஒரு எண்ணமும் தோணுச்சு. சரி, முழங்கால் போட்டு ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு அப்படி நாமத்தை தியானம் செய்தேன். திடீர்னு பார்த்தன்னா ஒரு ஞான சிருஷ்டி நிலையில் பிரவேசித்தேன், ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 45 நிமிஷம் அந்த அதே ஒரு சிருஷ்டி நிலையில், அமைதி நிலையில் அப்படியே இருந்தேன். பிறகு 45 நிமிஷம் கழித்து என்னுடைய நினைவுகள் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஞான சிருஷ்டி நிலையை விட்டு வழி வரும்பொழுது வந்து பார்த்தா ஒரு கடுகளவு சோர்வும் சரீரத்தில் இல்லாமல் அப்படியே எதுவுமே செய்யாத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எப்படி கேரன் இருந்தா அதே மாதிரி இருந்தேன். இலை பார்த்தல். இதை சொல்லும்பொழுது எனக்கு பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒரு தேவ வார்த்தை நினைவு கருகிறது. வாசிக்கிட்டுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பார்த்தீங்களா எத்தனை அழகான ஒரு தேவ பார்த்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஒன்று வருத்தம், வருத்தங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள். இன்னொன்று பாருங்கள், கடன் பாரம், வியாதி. எப்போ இந்த வியாதி தீருமோ அது ஒரு பாரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இந்த பாரத்தினால் வருத்தம் வேற ஒரு பக்கம், எப்பொழுது வைகளெல்லாம் தீரும். திருமணமானவர்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அந்த ஒரு பாரம், திருமணம் ஆகாதவர்களுக்கு எப்பொழுது திருமணம் ஆகும் அந்த ஒரு வருத்தம், வேலை இல்லாதவர்களுக்கு எப்பொழுது ஒரு வேலை கிடைக்கும்னு ஒரு வருத்தம், வேலை உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு எப்போ வரும் அந்த. இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வராது. நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து வருத்தப்பட்டு தேவையில்லாமல் கவலைப்பட்டு இல்லாத பொல்லாத பாரத்தெல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி தான் வாழ்கிறோம் இல்லைங்களா? இப்படிப்பட்டவர்களை பார்த்து அந்த பரஞ்சோதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், உன்னால் தூக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னால் தாங்க முடியாது எனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு சுமை தாங்கி, என்னிடத்தில் வா, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள். இந்த நுகம் தான் இந்த மாடுடைய கழுத்தில் வைப்பாங்க பார்த்தீங்களா, நுகம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு முதிர்ந்த ஒரு மாடும் இன்னொன்று ஒரு இளைய மாடு அப்படி தான் சேர்த்து வைப்பாங்களாம். ரெண்டும் ஒரே வளமுள்ள ஒரு மாடாக இருக்காதான், ஒன்று ஸ்ட்ரென்த் உள்ளது, இன்னொன்று இளைய மாடு. அந்த இளைய மாடு வந்து அந்த வயதான மாடுகிட்டேருந்து ட்ரைனிங் எடுக்குது, பயிற்சி. அப்போ இந்த நுகத்தை கொண்டு வந்து கழுத்தில் வைக்கும் பொழுது அந்த நுகத்தோடைய பெரும்பான்மையான பாரத்தை அந்த வயதான மாடு சுமக்குது, அதுதான் அந்த பாரத்தை அதிகமாக சுமக்குது. இந்த இளைய மாடுக்கோ கழுத்தனும் பக்க முடியலல்ல, அந்த நுகம் வந்து லைட்டாக தான் அது கழுத்தில் படுமா, அது வந்து நல்லா பக்கம் அடைவதற்கு. அது வரைக்கும் இந்த வயது முதிர்ந்த மாடு தான் எல்லா நுகத்தையும் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அது அப்படியே நிலத்தை உழுதுகிட்டே போகுமா. இதை மனதில் வைத்து தான் ஏ சுவாமி இங்கே சொல்கிறாரு, என்னிடத்தில் வா, என்னுடைய நுகம் இலக்குவானது, ஏன்னா உன்னுடைய எல்லா பாரத்தையும் நான் சுமக்கிறேன், நீ என் கூட வந்தாலே போதும், நடந்து வா, உன்னுடைய எல்லா பாரத்தையும் என்கிட்ட கொடு, அதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல், சமாதானம். சாதாரண சமாதானம் இல்லை, புத்தி கட்டாத சமாதானமா. புத்தி கட்டாத சமாதானம்னா என்ன? அதாவது எங்கிருந்து இந்த சமாதானம் வந்துச்சு, எப்படி இப்படி சமாதானமாக இருக்க முடியும், இவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை,
எப்படி சமாதானமா இருக்கிறீங்க? எப்படி வந்து கவலைப்படாம பயப்படாம அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறீங்களே, எப்படி? அதுதான் அந்த புத்தி கட்டாத சமாதானம். இயேசு சுவாமி சமாதானம் நான் உனக்கு தருவேன். அதான் அந்த இளைப்பாறுதல். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாரத்தை நீங்கள் சுமக்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தோட எல்லா சுமையும் தலைச்சம்பிள்ள உங்கள் தலைமையில் வந்துருச்சா, தாங்க முடியலையா? நான் என் வாழ்க்கையை பார்ப்பேன்னா, என் குடும்பத்தை பார்ப்பேன்னா அப்படின்னு நினைக்கிறீங்களோ, என் மனைவியின் குடும்பத்தை பார்ப்பேன்னா, நான் என் குடும்பத்தை பார்ப்பேன்னா நான் என்ன செய்வேன் கலங்குகிறீங்களோ? எனக்கே வேலை இல்லாமல் இருக்குத, நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் கலங்குறீங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா என்னிடத்தில் வாருங்கள், கம் டு மீ, வா, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. ஒரு சின்ன பிள்ளை பார்த்து ஓடி வா செல்லாம், ஓடி வா செல்லாம்னு கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏசு சுவாமி உங்களை பார்த்து ஓடி வா செல்லாம் செல்லாம், ஓடி வா, ஓடி வா, ஓடி வா, பாரு, ஓடி அவர் கிட்ட ஓடி வரும். அப்படியே அல்லாக்கா பிடிச்சி தூக்குவார், தூக்கி வெஞ்சலில் வச்சுக்கிட்டு, வா இப்போ நம்ம நடந்து போகலாம். அப்போ அவர் தான் உங்களை சுமக்கிறார். அவர் உங்களை சுமக்கும் பொழுது பாரங்க இருக்குமா? என் தங்கச்சிக்கு ரெண்டு பிள்ளைங்க, அதில் மூத்த பையன், அவன் பிறந்த நாள்லேருந்து எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தான். ஸோ அவன் நடக்க ஆரம்பித்த உடனே ஈவினிங் நேரத்தில் அவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன். ஒரு அவனுக்கு ஒரு 2-3 வயசு இருக்கும், ஏன்னா 2 இல்லை 3-4 வயசு. அப்படியே வாக்கிங் நடந்து போகும்போது கொஞ்சம் கழிச்சு மாமா கால் வலிக்குதுன்னு சொல்லுவான். சரி வாடா, அவனை தூக்கிக்கிறது. தூக்கிட்டு தான் அவரும் ஜாலி வருவார், எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்ன ஆனால் ஒரு ஜாலி வருவார். அப்புறம் எனக்கு கொஞ்சம் டயர்டான பிறகு அவனை கொஞ்சம் கீழே இறக்கிடுவேன், வேண்டான்னு கீழே இறங்க மாட்டான். அப்போ என்ன சொன்னால், சரி ஒன்று செய்வோம், உப்பு மூட்டை தூக்கிக்குவோம். தூக்கிட்டு அவர் நடப்பேன், அவர் ஜாலி வருவார், அங்கங்கே பார்த்துக்கிட்டலாம். அவருக்கு பாரம் கிடையாது, இளைப்பாறுதல். மாமாவுடைய முதுகில், மாமாவுடைய நெஞ்சில் இளைப்பாறி கொண்டிருப்பார். அதே போல தான் பரஞ்சோதி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், ஓடி வா, இல்லை வா, நான் உன்னை தூக்கட்டுமா, பூமண்டை தூக்கட்டுமா, இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டா, முதுகில் தூக்கி வச்சுக்கிட்டா, அல்லது தோளில் தூக்கி வச்சுக்கிட்டா, எப்படி தூக்கலாம் அவனியே அப்படின்னு உங்களை பார்த்து கேட்பார். எனக்கு அருமையான நண்பு பிள்ளைகளே, பேர பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, ஊழியர்களே, வாழ்க்கையில் என்ன கஷ்டம் நஷ்டம் வேதனை இருந்தாலும் இன்றைக்கு அந்த பரஞ்சோதி ஆண்டவராக இயேசு சுவாமியுடைய பாதத்தில் உங்கள் பிரச்சனை எடுத்து பொழுது வச்சுருங்க. அவள் உங்களுக்கு நன்மையான ஒரு காரியத்தை இன்றைக்கு, நாளைக்கு இல்லை, இன்றைக்கு செய்வார். நம்பிக்கை உண்டா? பிரார்த்தனை செய்யலாமா? வாங்க எழுந்து முழங்கால் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த குலத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, பரஞ்சோதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களை படைத்தார். உங்கள் ஆத்மா அவருக்கு தான் சொந்தம், அது உங்களுக்கு அறியாமல் இருக்கிறீங்க, பரவாயில்ல. இப்பொழுது சுவாமியே மாத்திரம் நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அடுத்த க்ஷணம் அந்த நிற்பார், உனக்கு என்னம்மா வேணும் கேட்பார். பிரார்த்தனை செய்யலாமா? பிதா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. உங்களுடைய வார்த்தையை எடுத்து நான் அவர்களுக்கு சொல்லியுள்ளேன், நீர் அவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்று, நீர் தான் அவருடைய சுமை தாங்கி என்று சொன்னேன். அவருடைய எல்லா பாரங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்க முடியாத பாரங்கள் இப்போ எடுத்து பாதத்தின் கீழே சமர்ப்பிக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் வாயை திறந்து வெளியே சொல்ல முடியாத இருதயத்தை அழுத்தும் கஷ்டங்கள் பாருங்களே, பாருங்க சுவாமி. நீர் எல்லா மனிதருடைய உள்ளத்தையும் நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர் என்று உமது வார்த்தை சொல்கிறது. அந்த வார்த்தையின்படி இப்பொழுது நீ கண்களை நோக்கி
அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் பாருங்கள் சுவாமி. அந்த பாரங்களை அங்கேருந்து எடுத்து இதற்காகத்தானே சுவாமி நீர் வந்தீர், இதற்காகத்தானே சிலுவையில் நீ சுமி தாங்கிய போல மறுத்தீர் சுவாமி. எல்லாவற்றையும் எடுத்து அன்பு பிள்ளைகளுக்கு இழைப்பாடல் தாருங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கொடிய வியாதி ஒன்று எத்தனை நாள் நான் அதை சுமக்க போகின்றேன், வழி தாங்கவே முடியலையே என்று அங்கலாய்க்கும் பிள்ளைகளையும் கண் நோக்கி பாருங்கள் சுவாமி. இப்பொழுது உடைய தளம்புகளால் தொட்டு சுகத்தை அருள்வீராக. அந்த பாரத்தை எடுத்துவிடும் சுவாமி, பாரத்தை எடுத்துவிடும் இந்த க்ஷணம் முழுக்க. ஐயோ நீ ஏன் எனக்கு பாரமாக இருக்க, என்ன பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொன்ன வார்த்தைகளை தாங்க முடியாமல் வீட்டின் மூலையில் அமர்ந்து கொண்டு அழுகிற பிள்ளைகளையும் கண் நோக்கி பாருங்கள் சுவாமி. அவர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ எனக்கு ஒரு பாரம்னு சொல்லிக்கலாம் சுவாமி, ஆனால் நீர் அந்த பிள்ளைகளை மார்போடு அணைத்து கொள்ளுங்க, நீர் அவங்களை தூக்கி கொள்ளுங்க சுவாமி. இழைப்பாடல் தாங்க சுவாமி. கூடிய சீக்கிரம் எதிர்பார்த்த நல்ல காரியம் உங்கள் வீட்டில் நடக்கட்டும். எல்லா தடைகளும் நீக்கி போட்டு செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி, உங்களுடைய ரத்தத்தினால் நம்மளை அத்தனையும் கழுவி சுத்திகரித்து எல்லா திருமண தடைகளும் நீக்கப்பட்டு உடன் தானே திருமணங்கள் நடைபெற கருணை செய்யும் கிருபை செய்யும் சுவாமி. புத்திர பாக்கியம் பெறக்கூடாதபடிக்கு இருக்கின்ற எல்லா தடைகளும் நீக்கி என் அன்பு மகிழ்மார்களுக்கு புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்வீராக சுவாமி, கிருபை செய்வீராக. அவங்களுடைய சரீர உறுப்புகளில் இருக்கிற கோளாறுகள், அன்பு மகன்மார்களுக்குள்ளுடைய வித்துக்களையும் விந்துகளையும் இருக்கிற குறைபாடுகளையும் நீக்கி புதிய ஜீவனை அவர்களுக்கு அருள்வீராக. இப்பொழுதே சுவாமி புதிய காரியத்தை செய்து அவர்களுக்கு புத்திர பக்தியை அருளும்படியாக நான் பிரார்த்தனை செய்வேன் சுவாமி. எல்லா பிள்ளைகளும் கரத்தை நீட்டி அவர்களை ஆஸ்வதிக்க முடியாக எம்பரமனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். இந்த அன்பு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்மியானவர்களே பிரார்த்தனை கேட்டு பரஞ்சோதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை முத்தமிட்டு ஆஸ்வதித்துள்ளார். சந்தோஷமா கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். எதுக்கு கண்ணீரை எல்லாம் தொடச்சிக்கொள்ளுங்க, கண்ணீர்லாம் தொடச்சிக்கொள்ளுங்க. என்ன இனி பாரம் இல்லை, கவலை வேண்டாம். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் திரையில் நீங்கள் பார்க்கின்ற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம், அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்ன உங்கள் கண்ணீரெல்லாம் இன்றைக்கு தேவன் போக்கிட்டார். நீங்கள் பெற்ற நன்மையை எனக்கு சொல்ல மறக்கக்கூடாது. தொடர்ந்து தேவ கிருபை தேவ காருண்யம் இந்த வாரம் முழுக்க உங்களை கண்ணின் மணியை போல காத்துக்கொள்வது நிச்சயம் உறுதி. God bless you.